ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நண்டு மசாலா தான் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அடுப்பில் பேன் வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இப்போ மிளகு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ சோம்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ சீரகத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ சீரகத்தை போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பொன்னிறமாக ஆற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுத்து வரணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இது நல்லா நம்ம சூடாரி வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா சூடாரி வரணும். இப்போ நான் மிக்ஸி ஜார் வச்சுட்டேன். இப்போ ஒரு ரெண்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சு இந்த தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். தக்காளி சேர்த்தாச்சு. நான் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா நைஸாக துருவி எடுத்திருக்கேன். இப்போ துருவின தேங்காய் துருவில் போட்டுக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த அந்த மிளகு சீரகத்தையும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா சூடாரியும் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நண்டு மசாலா பண்ணிடலாம். நான் அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ இதையும் போட்டுக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா வதக்க எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்க எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனையும் நல்லா போகணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. நான் 1 கிலோ அளவுக்கு நண்டை எடுத்திருக்கேன். அந்த நண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நண்டை போட்டுக்கலாம். இப்போ நண்டு சேர்த்தாச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம தக்காளி தேங்காய் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். இப்போ இப்போ இதெல்லாமே ஊற்றியாச்சு. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அந்த நண்டை நல்லா கலரி எடுத்துக்கலாம். நல்லா எடுத்து எடுத்து நல்லா கலரி எடுத்துக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா எல்லா சைடே போகிற மாதிரி. இப்போ நண்டை நல்லா கலரி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆயிருக்கு. இப்போ நான் அந்த மூடி எடுத்துடுறேன். இப்போ மூடி எடுத்துட்டேன் பாருங்கள். அந்த நண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா சுற்றி இப்போ நல்லா கலரி எடுத்தாச்சு. இப்போ திரும்பி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த மூடி எடுத்துடுறேன் பாருங்கள். நம்மளோட நண்டு மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இந்த நண்டை நல்லா கலரி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த நண்டு மசாலா செய்து ரொம்ப சிம்பிள் தானே, சாப்பிட்றதுக்கிட்டே சூப்பராக இருக்கும். இதேமாரி சேமத்தில் நீங்களும் நண்டு மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.